ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். வித் வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். தி பிக் பாஸ் சீசன் 7 79வது நாள் 80வது எபிசோட் 19/12/2023 எஸ்டர்டே ஃபர்ஸ்ட் பார்ட். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல பூர்ணிமா அம்மா வந்து உள்ளார வருவாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனா அப்பா அம்மா வருவாங்க, ஜெயந்தி அவங்க அம்மா வருவாங்க. ஸோ அதோட வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டு. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டில் அவங்க அப்பா யார் யாரெல்லாம் வச்சு செஞ்சாங்க அப்படின்றதையும் வேறு மற்ற விஷயங்கள்லாம் என்ன நடந்தது அப்படின்றதையும் செகண்ட் பார்ட்டில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து பூர்ணிமா அம்மா வந்துட்டு இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸில் வந்தாங்கன்றதையும் அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் பற்றியும் பேசுவோம். ஸோ அதற்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டே டூன் வித் அஸ். ஸோ முதல் நாள் தான் காட்டிட்டு இருந்தேன், அதாவது முதல் நாள் இல்லை, அந்த காலையில் வந்து பொங்கலோ ஏதோ ஒன்று கிண்டிட்டு இருக்காங்க அர்ச்சனா, அதுதான் வந்து காட்டுறாங்க. மாயா வந்து ஒரு மாதிரி மீசெல்லாம் வச்சுட்டு ஒரு ஒரு கெட்டப்ல வந்து மாறி வந்திருக்காங்க, பண்டித்தர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இது பாரதியார் மாதிரி சொல்லாம பண்டித்தர் மாதிரி, பண்டிதர் தானே இல்லையா, பாரதியார்ன்ற மாதிரி எனக்கு பண்டிதர் அப்படின்னு தோணுச்சு. இல்ல பாரதியார் கண்ணாடிலாம் போட்டுருக்க மாட்டாரு, இவங்க பர்பஸ்ஃபுல்லா கண்ணாடிலாம் போட்டு வந்திருந்தாங்க, அதனால நான் பண்டிதர்னு சொன்னேன். அதுவும் ஏன்னா அவங்களே வந்து சொல்லுவாரு தமிழாசிரியர் அப்படின்ற மாதிரி வந்து இவர் சொல்லுவாரு மணி. ஸோ அதனால அதை சொன்னேன் நான். சரி வாங்க அந்த டிஸ்கஷன் விட்டுருவோம். ஸோ அவங்க தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃப்ரீ ஸ்டார்ஸுக்காக ஒரு பாட்டு போடுவாங்க. ஓகே, பாட்டு போடும்பொழுதே அர்ச்சனா அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருந்தாலும் அர்ச்சனா வந்து என்னன்னா பாட்டு போட்டவொடனே அழுது. அப்போ தினேஷ் வந்து சமாதானப்படுத்தல, இல்லை எங்க அப்பாவை பார்க்க போறேன் அம்மாவை பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஃபேசிஃபை பண்ணி சாப்பிட சொல்லுவார். சாப்பிடு எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்குவோம் சாப்பிடு அப்படின்ற மாதிரி அது வந்து சொல்லுவாரு. ஸோ அதுதான் ஓகே. இதுல வந்து என்ன அப்படின்னா இது முடிஞ்ச உடனே வந்து பிக் பாஸை கூப்பிட்டு சொல்லுவார். உங்களுக்கே தெரியும் வந்து ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு என்னன்றது உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருந்திருக்கும். ஓகே, அதனால வந்து வேற இதுதான் ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு தான். ஆனா என்ன இந்த வாட்டினா எல்லாரையும் எல்லாரோட பேரண்ட்டுங்கிற மாதிரி சொல்ல மாட்டாரு. பேரண்ட்ஸ் இந்த வாரம் பூரா வருவாங்க. அது எப்படி வருவாங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி வருவாங்கன்னா திடீர்னு ஒருத்தர் வருவாங்க, திடீர்னு ரெண்டு பேர் வருவாங்க, அந்த மாதிரி எல்லா நாளும் வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு குடும்பத்துல இருந்துன்றத சொல்லுவாரு. அதுல என்னன்னா இன்னைக்கு வந்து நாலு பேருடைய அப்பா அம்மா வந்தாங்களா? ஆமா சார், சரண விக்ரம், விஜயவர்மா, பூர்ணிமா, அர்ச்சனா. அர்ச்சனா நாலு பேர் வந்தாங்க. அடுத்தது நாலு பேர் வந்து நாளைக்கு வருவாங்க. நாளைக்கு வருவாங்க. அதுல அதற்கு பிறகு இப்ப ஜாக்கி மாதிரியான ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இன்னி வரைக்கும் போயிட்டு நீங்க ஜனனி சிஸ்டர்னு தேடுங்க, ஜனனி சிஸ்டர் கூட வர மாட்டாங்க, ஜாக்கி தான் வருவாங்க. பட் என்னன்னா கல்யாணம் ஆனதை எனக்கு முறைப்படி எல்லாருமே அறிவிச்சாங்க. அதாவது ஜனனி சிஸ்டர் நம்மளுக்கு அறிவிக்கணும் அவசியம் இல்லை, அது வேற கதை. அவங்க சாப்டர்லாம் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. நாம ரசிச்சோம், நம்ம வந்து நம்ம பின்தொடர்றவங்க வந்து நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஜனனியோட சிஸ்டர் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற தகவல்லாம் எனக்கு அனுப்பிச்சு, அந்த வீடியோக்கெல்லாம் அனுப்பிச்சு அந்த பகிர்ந்துங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பகிர்ந்துங்கிற அத்தனை செல்லங்களுக்கு என்னுடைய நன்றி. நேரத்தில் எதுக்காகனா உரித்தாகுக, உரித்தாகுக எதுக்குன்னா இந்தாப்பா கல்யாணம் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால பேச முடியாத அப்படி வந்து இப்படி வேற மாதிரி சொல்றது. ஜாக்கி நீங்க எல்லாத்தையும் வெகுளியாவே பாக்காதீங்க. சரி சரி சரி, அதனால வேற ஒரு பார்வை இருக்கு ஜாக்கி. ஓகே சரி, இப்ப சோ அந்த மாதிரி சிஸ்டர்ஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அர்ச்சனாக்கு ஏதாவது சிஸ்டர் இருந்தாங்கன்னா அவங்கள ஒரு நாள் வர சொல்லலாம் தனியா, அந்த மாதிரியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றேன் நான். இருக்காங்க அவங்களுக்கு சிஸ்டர்? இருக்காங்க ஜாக்கி. அப்படியா? ரெண்டு பொண்ணுன்னு தான் நான் கேள்விப்பட்டீங்களா? சரி பாப்போம் பாப்போம் பாப்போம். எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான், அர்ச்சனா அவங்க அம்மா ஏதாவது ஒரு கண்டஸ்டன்ட்டு ஏதாவது ஒரு இதில் வந்து அவங்க உள்ளார வந்து வச்சுருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஏஜ் டசன்ட் மேட்டர். ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு வாய்ப்புகள்லாம் கொடுத்து, இப்போ எல்லாரையும் ஒன்றா போகிறதுக்கு ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு இது பண்ணோம்னா அதில் வந்து அவங்க கண்டிப்பாக அந்த கேட்டகரியில் அவங்க வருவாங்க. அவங்க மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். இது என்னுடைய கோரிக்கை, தட்ஸ் ஆல். ஒன்றுமே இதுக்கு அர்ச்சனா அம்மான் தானே என் பேர் வந்துட்டு போகுது மேடம், பஸ் சின்ன கோரிக்கை தான். என்ன பேசுறாங்க எப்படியெல்லாம் நீங்க ரூம்ல உட்காந்து ரொம்ப பேசும்போது எல்லாத்தையும் கிளீனா சொல்லுவீங்க. அதுக்கேற்ற மாதிரி காயின் இதை சொல்லணும் இதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புவாங்க டீம். ஸோ பிக் பாஸ் 7 தெலுங்கு, அதுல ஒரு சாதாரண ஒரு பையன் வந்து ஜெயிச்சிட்டார். ஆமா ஆமா ஓகேவா.
பட் அமர்தீப்னு ஒரு பையன் வந்து ஏதோ வந்து அவர் வந்து ஏதோ பேசியிருந்தார் போல இருக்கு. வெளியே வந்ததுமே காரெல்லாம் உடச்சி வேற லெவலுக்கு போயிட்டாங்க. அதாவது இருக்கிற வெறுப்பினுடைய உச்சத்தெல்லாம் வந்து வெளியில் வந்ததுமே காமிச்சிட்டாங்க மக்கள். ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி ஏற்கனவே வந்து மாயா பூர்ணிமா இந்த மாதிரி பெயர்கள்லாம் அடிபட்டு இருக்கு. அவங்க பில்லி கேங்னு ஒரு பெரிய கிரைடீரியா வைக்கும் போது இந்த மாதிரி ஏதாவது ஆயிடக்கூடாதுன்றதுல ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் எல்லாருக்குமே ஒரு பங்கு உண்டது. ஸோ அதை வந்து டைலூட் பண்ண விதமாக தான் இன்னைக்கு வந்து அதாவது ஆனப்பட்ட அர்ச்சனாவே அப்பாவே போய் ஒன்னு அவங்க ஃபேன் சொல்ல வச்சது. ஆமா ஆமா, நீ எங்க வீட்டுக்கு வந்துருமா அப்படின்னு இவங்க போய் சொன்னது பூர்ணிமா. அப்புறம் ஆமா, அதாவது இதுல வந்து யாரு வந்து இந்த மாதிரி அதாவது அவங்க அப்பா ஒரு வாட்டி சொல்லிட்டு நவுந்துருவாரு, அவர் தெரியும் அவருக்கு தலையத்தே கருமே இங்க அனுப்பிச்சு வச்சுட்டுமே அப்படின்றத அவர் சொன்னார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, டெய்லி பிபி மாத்திரை போட்டு தூங்குற ஒரு அப்பா எப்படி போய் போய் தான் சொல்லணும், வேற வழி கிடையாது. ஏன்னா நீங்க ஒரு கட்டத்துல அவர் வந்து ஒரு மாதிரி அன்னிசியா இருக்கான்னு சொல்றாரு. அது மாதிரி ஒரு மாதிரி தனமா நடந்துட்டு இருந்த போது சரி இது யார வச்சு இதை ஓபன் பண்றது அப்படின்னும் போது அங்க ஃபர்ஸ்ட் வந்ததுமே டக 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 டகன்னு பேசுனது வந்து பூர்ணிமா அம்மா தான். ஆமா சரி, அவங்கள புடிச்சிருவோம். அவங்க கிட்ட என்ன சொல்லிருப்பாங்கன்னா, மைத்ரி வந்து தலைவருக்கு ஃபோன் பண்ணதான், சார் இந்த மாதிரி பூர்ணிமா அம்மா கஷ்டாங்க, விட்டா வந்து இப்பயே டைட்டில் வின்னர் வந்து மாயன்ற அளவுக்கு அவங்க பேசுறாங்க, அவங்களதான் முதல்ல அனுப்பணும். அப்பதான் அந்த வெளியிலேருந்து போகும்போது டக்குன்னு மாயாவுக்கு ஒரு, ஏன்னா மாயா வந்து அர்ச்சனா அம்மாவை கைப்பிடிக்கும் போது அவங்க நடுங்கும் கை. ஆமா, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு அந்த இதெல்லாம் காமிக்கல, அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டது போனது எல்லாமே பாருங்களா. நீங்கள் என்ன மன்னிப்பு கேட்டாலும் நீங்கள் கொடுத்த ஆட்டோம் பாம்பு இது இதெல்லாம் வந்து அனிதா சம்பத் ஞாபகப்படுத்தினு வச்சுக்காங்களேன், அவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு கொடுத்தது. அது வரலையும் கூட அவங்க ஏதோ ஒரு இதில் வச்சுருந்தாங்க, அந்த ஆடி கொடுத்து கிஃப்ட்டுன்ட்டு ஷாம்பு கிம்ப்லாம் எடுத்து போட்டு ஒரு மாதிரி குப்பத்தொட்டு மாதிரி கொடுத்தாங்க. ஆமாம், அந்த மாதிரி ஆனால் அந்த ஆலயமணி படத்தில் அபிநய சரஸ்வதி பயன்று சோப்பிட மாதிரி எடுத்ததோ கொடுத்தாங்க, அந்த மாதிரி தான் எனக்கு கொடுத்தாங்கன்னு சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, அதை வந்து நீங்கள் வந்து பெருமையாக பேசுகிறீங்க, இது இந்த மாதிரி அப்பா வந்து எனக்கு விக்ரம் அப்பாவும் அர்ச்சனா அப்பாவும் கொடுத்தா அவங்களுக்கு நான் வந்து பாம் கொடுத்துட்டேன். என்னது இது, என்ன நீங்கள் படித்து இன்னும் அதில் வந்து அதுலேயே ஒரு அப்பா எப்படி வளர்த்துருக்காருன்னா, எப்படி வந்திருக்காருன்னா, ஒருத்தவங்க நம்மளுக்கு வந்து சின்ன உதவி செஞ்சால் கூட அதை வந்து மறக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போகிறாரு. அந்த பொண்ணை நீங்கள் எல்லாம் நாளெல்லாம் வச்சு செஞ்சு அழ வச்சு கதற வச்சு என்னென்னோ பண்ணீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இது யார் முதல்ல டைலூட் பண்ணாங்கன்னு பார்த்தா பூர்ணிமா அம்மா தான் ஃபஸ்ட்டு சாய்ஸ். அவங்க தான் முதல்ல அனுப்பிச்சாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஏன்னா அவங்க வந்து பிக் பாஸோட நிறைய பேசுகிறாங்க, எல்லாரை விட நிறைய பேசுகிறாங்க. ஜாக்கி அவங்க பிக் பாஸ் ஒரு கட்டத்தில் என்னென்னா நடுவில் இவங்க சொல் பிக் பாஸ் சொல்லியிருப்பார், எல்லாருமா போய் செலக்ட் பண்ணுங்கள், நீங்கள் எல்லோரும் போய் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுங்க அப்படின்னு வேறு. இவங்க எங்களை அன்பு அன்பு கொடுத்துட்டாங்க பிக் பாஸு. அவங்க அவங்க கேட்டாலே பதில் சொல்ல மாட்டாரு, ஒரு விஷயம் சொல்லிட்டாரு அவ்வளவுதான். அவரை பொறுத்த வரைக்கும் வச்சுக்கோங்களேன், அவங்க அன்பை கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் ஏதோ ஒன்று கொடுக்கணுங்கிறதுனா இங்க வந்து இது. சரி, அந்த செகண்ட்ல பேசுவோம். பட் இவங்க தான் ஃபர்ஸ்ட் உள்ளார வந்தாங்க. உள்ளார வந்ததுமே பாட்டு போட்டதுமே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, தான் அம்மா வர மறந்துக்கிட்டாங்க. ஆமா, தட்டி பிடிச்சிட்டாங்க. வந்து அவங்க அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து மாயா வந்து புகழ்ந்து தள்ளாங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சது. இல்ல மாயாவையும் சொல்லுவாங்க அவங்க எல்லாருமே, ஜாக்கி அர்ச்சனா தங்கம் எல்லாமே சொன்னாங்க. பட் மாயா வந்து அவங்க வந்து எங்க வீட்டுக்கே விட்டு போயிடுவேன், மாயா வந்து என் குலசாமி அப்படின்ற அளவுக்கு பேசுவாங்க சொல்றாங்க. அது சொல்றேன், இப்ப யாரும் இப்ப அர்ச்சனா அவங்க அப்பா போய் சொன்னாரு நீ என் குலசாமிமா அப்படின்னு சொன்னாரா, அதுதான். ஸோ அந்த மாதிரி வந்து அதை சொன்னதுமே தலைவருக்கு சொல்லிட்டாங்க, சார் மாயா வந்து ஃபுல்லாக ஃபேஸ்பேக் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, நாங்கள் எப்படி டைவர்ட் பண்ணி அமைச்சோம்னா உங்கள் பொண்ணு சேர்ந்து தான் தப்பு பண்ணியிருக்கு. அந்த புல்லி டேம்ல ரெண்டே பேர் தான், அதில் கூட வந்து உங்கள் பொண்ணு தான் அழுதுச்சு, அவங்க அழுவே இல்லை. ஸோ வெளியில் வந்து இது மாதிரி தெலுங்கில் வந்து கொஞ்சம் பிரச்சனைலாம் இருக்கு. நீங்கள் போய் வந்து உள்ளார போகிற எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும் சொல்லி அமைச்சது வந்து கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்தப்பறம் அவங்க தலைமை ஏறுவாங்க. இப்ப நீங்க நல்லா கவனிச்சினா தெரியும், ஃபர்ஸ்ட் எல்லாரும் கலந்துக்கிறது எட்டையே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாம் கொடுத்தேன், இதை போட்டு அனுப்பிச்சுட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கடைசியில் அர்ச்சனா அப்பம்மா காலில் அதை நம்மளுக்கு காமிக்கல, அர்ச்சனா அப்பம்மா காலெலாம் ஊந்து இது பண்ணாங்க. அதே மாதிரி பூர்ணிமா அவங்க அம்மா காலெலாம் ஊந்தாங்கன்னு காலில் விழுந்ததை விட பூர்ணிமா அம்மா உள்ளே வந்தோடனே வேறு சொல்லுவாங்க அவங்க, எனக்கு எங்களுக்கு இங்கே ஒரு விஷயம் இருக்கிறது, என்ன அப்படியே கையோட கூப்பிட்டு போயிருங்க, ஏன்னா அடுத்து அர்ச்சனாவோட அப்பா அம்மா வரத்துக்குள்ள என்னை கூப்பிட்டு போயிட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க எல்லாருமே ஒன்றா தான் சேர்த்தாங்க. இன்னொன்று இந்த இடத்துல நீ எல்லாம் இப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பிரதீப் பிரதீப் சித்தி அவங்களுடைய ரிலேஷன்ஸ் எல்லாருமே இங்கே இருந்துருக்கணும். ஆக்சுவலி உண்மை இல்லையேங்க, நீங்கள் உங்கள் ஈகோவுக்காக இங்கே, அதாவது பிரதீப் கிட்ட வந்து இது ஏன் ஊடு ஊடுன்னு சொன்னீங்க, விக்ரம் அவங்க அப்பா சொல்லிட்டாரு
டப்புனு வந்து என்ன மைராண்டி நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அது சாரி பிக் பாஸ் இந்த அவர் ரெட் கார்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் ரெண்டு வார்த்தை பேசுறாரு ரைட். அத அடுத்து பேசுறோம். இப்ப எல்லாமே இதுலயே பேசுறோம். சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த ஃபேமிலி எல்லாம் இருந்திருக்க வேண்டிய ஒரு விஷயத்துல வந்து பிரதிப்பு இல்லாதது மிகப்பெரும் குறை. அதுல வந்து மாட்டு கருத்தே கிடையாது. சோ இதனாலதான் வந்து மாயாவை எல்லாம் தேடி தேடி போய் பாராட்டினாங்க, அப்ரிசியேட் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. பட் ரொம்ப கியூட் மொமெண்ட் அதுல என்ன, ஏன் அதை நான் சொல்றேன் அப்படின்னா, பூர்ணிமா அம்மா வந்திருக்கும் போது எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க, அர்ச்சனா உள்ள ரொம்ப மேக்கப் போட்டுருப்பாங்க. ஆமா உசுரமா. சோ ஒருவேளை நம்ம அம்மா வந்துட்டாங்க என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. பூர்ணிமா அம்மா வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன விஷயம் தான், மணி வந்து முட்டைக்குள்ள உட்காந்துருவாங்க, மணி ரவீனாவும் பாட்டு போட்டுருவாங்க. மணி வந்து நான் கூட பயந்துட்டேன், எங்க உங்க அம்மா தான் வராங்களோ, வரும்போது கூட முட்டைக்குள்ள உட்காந்துருக்கீங்களேடான்னு கேட்ட போறாங்கன்ட்டு. அது உண்மையிலே நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த பாடல் தேர்வு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் பூர்ணிமா அம்மாவுக்கான பாடல் தேர்வு சித்ஸ்ரீராம் வாய்ஸ் நினைக்கிறேன். அது நான் பார்த்த முதல் முகம் நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு எழுதி வைக்கல. நான் பார்த்த முதல் முகம் நீதானே, நான் இன்றி எங்கும் போவாயே போவாயே போவாயே. சொல்லுங்க ஒரு பாட்டு எப்படி போனாலும் காப்பீடு சேர்க்க அடிக்கிறாங்க மேடம். அதனால அதனால இப்படி பாடுங்க. இப்ப நீங்க இது சரி ஜாக்கி அப்படி நான் நம்புறேன் ஜாக்கி. மாயா வந்து அர்ச்சனா அப்பாவுக்கு எப்படி மாயா வந்து ஃபேன்னாரோ அது மாதிரி இப்ப நீங்க பாடினது வந்து காப்பீரைட் ஸ்ட்ரைக் ஆகணும்னு நான் நம்புறேன். உலகத்துக்கு வேற என்ன எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க. இது அதாவது எல்லா கோபத்தையும் போகும்போது ஆண்டவரோட அனுகிறத்தோட இருக்கும்போது நீங்க என்ன சொல்ல முடியும், உங்க ஃபேன் தான் சொல்லிட்டு வர முடியும். ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. எனக்கு தெரிஞ்சு மாயா இது அவர் ஜெயிக்குது தோக்குது அது வேற. பட் ரெண்டு விஷயத்த இந்த ஸ்டோரியை நான் சொல்லிட்டு வரணுன்றதுக்காகவே வீட்டில் இருக்கும்போது சொல்லிட்டு வரேன். விக்ரமுக்கும் நெக்ஸ்ட் வச்சு செகண்ட்ல சொல்லுவோம் அது என்னன்ட்டு. என்னன்னா ஒருத்தர் பயந்துகிட்டே மறைஞ்சு மறைஞ்சு இருந்தார். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பூர்ணிமா அம்மா வந்து வெட வெடத்து போய் விஷ்ணு அப்கான் ஒரு சங்கோஜமான ஒரு சூழல் அது. அதுலயும் மாயா விளையாடுவாங்க. அதுலயும் மாயா வந்து அவங்க அம்மா கிட்ட போய் அந்த ரிலேஷன்ஷிப் பேசவே இல்லை வேற மாதிரி அது வந்து நம்ம பூடகமா சொல்லிட்டு இருக்கோம். அது ஒரு பாண்ட் அவ்வளவுதான். அந்த ஒரு ரெஸ்பெக்டை இன்னொருத்துக்கு ஒருத்தவங்களுக்கு கொடுக்க முடியலன்னா அது என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு அங்க போய் மாட்டி விட்டு அவரை சங்கோதமாக்கி வரவே மாட்டாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் இவங்க எப்படி அதை விடுங்க, அதை எப்படி மாத்திருவாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி மாதிரின்ற மாதிரி பேசிடுவாங்க அவங்க அம்மா. ஆமாமா அவங்க அண்ணன் தங்கச்சி. அங்க இந்த இடத்துல வந்து விஷ்ணு இடத்துல அவங்க அண்ணன் ரியல் அண்ணனே உட்காந்துருக்க மாதிரி எனக்கு தோணுச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க அண்ணனும் அவளும் இப்படிதான் சண்டை போடுவாங்க உடனே அதுக்கு வந்து அவங்க வந்து சைக்கோதாமா சிரிப்பாங்கன்னு நான் சொல்றேன். அவர் சைக்கோத்தனம் தான் அது. அவரை வந்து அந்த இடத்துல அந்த ரிலேஷன்ஷிப்பை குச்சப்படுத்தி அதுல வந்து அதுல விஷ்ணு கொஞ்சம் தெளிவுதான். ஒரு வாரத்துல அக்செப்ட் பண்ணிவாங்கன்னா இந்த இடம் தான் அப்படின்ட்டு அந்த இடம் எந்த இடமா கூட இருந்துட்டு போனேன். அது அப்படிதான் சொல்ல முடியும். நீங்க ஒரு அம்மாவே வந்துட்டு அதை வந்து அண்ணன் தங்கச்சி மாதிரின்னு சொன்னதுக்கு அர்ச்சனாக்கு இது தெரியாது. அர்ச்சனா உள்ள மேக்கப் போட்டுட்டு இருப்பாங்க. அதன் பிறகு அர்ச்சனா தினேஷ் விஷ்ணு உட்கார்ந்துருக்கும் பொழுது சரி சரி அப்படியே அக்செப்ட். சரி இப்ப இந்த விஷயத்துக்கு வந்து அன்னைக்கு வந்து நிக்சன் வந்து சிரிச்சு தள்ளாருல, எங்க ரெண்டு பேர் பர்சனலாக நீங்க எப்படி கமெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்ப இது அவங்க அந்த வீட்டுல இருக்கிற ரெண்டு பேருடைய பர்சனலை எப்படி நீங்க வந்து அதை வந்து சொல்றீங்க அங்க போய் அந்த பொண்ணை போட்டு காலி பண்ணி அந்த பொண்ணு அங்க சங்க மாதிரி ஆகும். பூர்ணிமா வந்து ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அவரு வந்து இன்னும் இதாயிடுவாருன்னு வச்சுக்காங்களேன். சோ அந்த மாதிரி எல்லாம் அவரு வந்து அவரு இன்னொன்னு அர்ச்சனா அப்பா வந்துருவாங்கன்னு போது இன்னும் உடஞ்சிடுவாரு. அவரு அவரை எதிர்கொள்ளவே முடியாது அவங்களா. அவரால் வந்து எதிர்கொள்ளவே முடியாதுன்னு வச்சுக்காங்களேன். சோ அந்த இடத்துல அண்ணன் தங்கச்சின்னு சொல்லி அதை வந்து ஒரு மாதிரி இதாக்கி ஒரு
என்ன சொல்றதுன்னு தெரியல. அது ஆனா அர்ச்சனா அம்மா வந்து அதை லைட் ஆக்கிடுவாங்க. விஷ்ணுவோட விஷயத்தை அது லைட் ஆக்குவாங்க. வேற பார்க்கலாம். வேற ஏதாவது இருக்கா? உங்க அம்மா விஷயம் ஏதாவது வேற ஏதாவது இருக்கீங்களா? இல்ல ஜாக்கி. அதுக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து பூர்ணிமாக்கு சில விஷயங்கள் சொல்வாங்க. ஆமா. அவங்க சொல்லும் பொழுது கூட பூர்ணிமா அதோட சீரியஸ்னஸ் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க அம்மா உள்ள வந்ததுக்கு அப்புறம் அது வரைக்கும் கூட எல்லாரையும் விளையாட்டா பேசுவாங்க. அவங்க எல்லாரையுமே வந்து வெளியில இருந்து பார்த்த ஒரு சாதாரண ஒரு ஒரு இல்லங்க அதுதான் ஒரு எக்ஸாஜரேஷனோட தான் இருப்பாங்க அவங்க அம்மா. எக்ஸாக்ட்லி. அவங்க பூர்ணிமா எல்லாம் சொல்வாங்க. ஃப்ரேம்ல பாக்கும்போது வேற மாதிரி இருக்கு விச்சுமேம் அப்படினு அவங்க போவாங்க. அப்படியே தெரிஞ்சு போச்சு அவங்க கரெக்ட்னு. அந்த மாதிரி அவங்க வந்து அந்த மாதிரி இந்த மாதிரியான இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருக்குது. எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் அவங்க அதை வந்து வெளிப்படுத்தின விதத்துல தான் அவங்க அவங்க முதல்ல அனுப்புறதே அவங்க அவங்க எல்லாத்தையும் ஜோவியில பேசுவாங்க. எல்லாத்தையும் வந்து ஒரு மாதிரி இணக்கமாக இருப்பாங்கன்றதுனால தான் அனுப்பிச்சு வச்சாங்க. இன்னொன்னு சுய விமர்சனம் வந்து அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ஆமா, அதே நீங்க சுய விமர்சனம் சொல்லி நீங்க அதுல ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்கன்னா மாற வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப உதாரணத்துக்கு வந்து நல்லாவே தெரியும் சொத்து குவிப்பாளர்களே முதல் குற்றவாளி தெரியும் போது அங்க நீங்க வந்து மாத்தி பேச முடியாது. அவ்வளவுதான் அதுக்கு மேலே நீங்க அதை நீங்க நிரூபிக்கப்படாத மேல அதே மாதிரி குற்றச்சாட்டு வச்சு நம்ம ஒத்துக்க முடியாது. அப்போ உங்க அப்பா மேல இது மாதிரி குற்றச்சாட்டு வச்சா நீங்க ஒத்துக்கீங்களா அந்த கேள்விதான் வரும். ஸோ அதனால அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க மாற வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா ரொம்ப நெருக்கமானவங்க நான் நிறைய வாட்டி சொல்லுவேன் ரொம்ப நெருக்கமானவங்க உங்ககிட்ட வந்து சில விஷயங்கள் சொல்லுவாங்க. நீங்க அந்த மமதையில் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க அதை புரந்துடுவீங்க. இல்ல இந்த புரந்துறத விட எப்படி நீங்க பாக்குறீங்கன்னா உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி அதை எடுத்துட்டு இப்ப நீங்க வெளியில இருந்து பாக்கும்போது என்ன நீங்க பாக்கும்போது வந்து நான் வந்து விமர்சனத்தை வந்து நான் ரொம்ப ஏத்துக்கவே முடியலன்ற மாதிரி நீங்க பாப்பீங்க. கிடையவே கிடையாது. என்னை சார்ந்த எனக்கு என்னை நான் ரொம்ப நம்பக்கூடியவங்க என்கிட்ட வந்து சில விமர்சனங்கள் வைக்கும் போது நான் ஏத்துக்கிட்டு இருந்தேன். இல்ல நிறைய மாத்திக்கிட்டு இருந்தேன் நிறைய விஷயங்கள் மாத்திட்டு இருந்திருக்கேன். அது அதுதான் அங்க மேட்டர். அது வந்து அங்க இந்த பொண்ணு கிட்ட அது கிடையாது. அது வந்து யார் சொல்றா? உங்க அம்மா சொல்றாங்க. வேற யாரெல்லாம் வெளியில இருந்தாலும் சொல்ல உங்க அம்மா வந்து உங்ககிட்ட சொல்றாங்க. அதே மாதிரியும் அவங்க அம்மா சரி இவங்களை விட்டுருங்க, அதன் பிறகு மாயாக்கும் இவங்களுக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க ரெண்டு பேரும் வந்து விளையாட்ட குறைச்சுக்கங்க, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் வாங்க, இவள் இவளை 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 விளையாடிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பூர்ணிமா அவங்க அம்மா காலையில் விழுந்து போதும் நீ என்ன டேமேஜ் பண்ணது டேமேஜ் பண்ணல. அவங்க உங்களுக்கு ஹிண்ட் தான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றாங்க. நீ இப்படியே விளையாடு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு எந்த இடத்துல பேச்சு குறைக்கணுமோ அந்த இடத்துல குற மாதிரி அந்த கமெண்ட் அதுவும் பர்டிகுலராகவே சொல்லுவாங்க. அதாவது நக்கல் விடுறது எந்த எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குங்கிற மாதிரி சொல்ல வருவாங்க. அதையும் இவங்க வந்து கெடுத்து குடிச்சோராக்கி அமுச்சு விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் தினேஷை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றவங்க எல்லாரும் வந்து டக்குன்னு போய் காஃபி எடுத்துட்டு வந்து கொடுத்தது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம நமக்குலாம் இப்போ யாராவது ஒருத்தர் காஃபி வாங்கி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ ஒரு அது வந்து உண்மையிலே அது ஒரு ஃபீல். அது அது அவர் கரெக்டாக பண்ணாரு, நல்லா இருந்தது பார்க்கறதுக்கே. ஓகே. அதே அதில் இன்னொரு விமர்சனமும் இருக்கு. அவர் வந்து சமயக்கட்டிலே உட்காந்துக்கிட்டு அவர் வந்து எல்லாரும் அந்த ஸ்பேஸை வந்து இப்போ எப்படி ரச்சிதா வந்து ரச்சிதா சிவின் ரெண்டு பேரும் வந்து சிவின் ரெண்டு பேருமே வந்து சமயக்கட்டிலே எடுத்து பிடிச்சிக்கிட்டு அவங்க எல்லாரையும் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்களோ இருக்கிற முக்காவாசி ஸ்பேஸை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்களோ அந்த மாதிரி இவங்க வந்து பண்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல இருக்குன்னு வச்சுக்காங்களேன். அதுதான் மேட்டர். சி வாட்ஸ் எவர் இட் இஸ் பட் ஒருத்தவங்க வந்திருக்கும் பொழுது நமக்கு காட்டினது என்ன அப்படின்னா இல்ல இவர் வந்து அவர் செஞ்சது கரெக்ட் தான் ரொம்ப சூப்பர் தான். அவர் மேல இருக்கிற விமர்சனத்தையும் நமக்கு சொல்ல முடியும். ஓகே ஓகே. சோ அதனால அவங்க சொல்லும் போது அதை வந்து புறக்கணிச்சிருவாங்க. அது ஒன்றும் எனக்கு ஒன்றும் அது ஒன்றும் பெருசா தோணல. இன்னொன்று இந்த இடத்துல இது எவ்வளவு நம்ம இருக்கு 14 நிமிஷமா நீங்க தான் சொல்லணும். இதுல விக்ரம் அவங்க அப்பா அம்மா சொல்லுவோம். விக்ரம் அவங்க அப்பா அம்மா வந்து உள்ளார வருவாங்க. உள்ளார வந்த அப்புறம் வந்து எல்லாருமே பூடகமா தான் சொல்லுவாங்க. பட் விக்ரமுடைய அம்மா ஓபனாவே சொல்றாங்க, பாரு அம்மா சொல்றேன் நல்லா கேட்டுக்க, உன்னை கீழே இறக்குறது அதாவது கூடயே இருந்து உன சப்போர்ட் பண்ற மாதிரி உன் நாரடிக்கிறது யாருன்னு பார்த்தா மாயாவும் பூர்ணிமாவும் தான். அதுக்கப்புறம் விஷ்ணு பெரிய விஷ்ணு பெரிய சேர்த்து சொல்லுவாங்க. மூணு பேரும் தான் உன்னை வந்து அசிங்கப்படுத்துறாங்க. பாத்துக்கோ, எல்லாத்துக்கும் எதிர்த்து கேள்வி கேட்க கத்துக்கோ. அவங்க அம்மா லிட்டரலா அந்த கூல் சுரேஷ் போயிட்டாரு எல்லாம் கேட்டிருப்பேன், அவரையும் நான் கேட்டிருப்பேன், அவர் வந்து எதுக்குமே பயன்படல போல அப்படின்னு அவருதான் வந்து ஃப்ரேம். அதுதான் அந்த செட் ப்ராப்பர்ட்டி செட் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு ஒருத்தரையும் போய் இவர் அர்ச்சனா பேரை குத்திக்கிட்டு இருக்காரு. ஆமா. ஆனா அவங்க அம்மா கரெக்டா சொல்லுவாங்க செட் ப்ராப்பர்ட்டின்னு அவர் ஒன்னு சொன்னார்ல, ஆனா அவர் கிளம்பிட்டாரு இல்லைன்னா அவர்கிட்டயும் பேசியிருப்பேன்னு வாங்க. இப்ப புத்திசாலி பிள்ளையார் தான் என்ன செய்யணும்னா அம்மா வந்து சொன்னாங்களே அப்படின்ட்டு நீ வந்து அந்த மூணு பேரையும் எதிர்க்கணும். ஆமா. அட்லீஸ்ட் விஷ்ணுவை நீ எதிர்க்கணும். நீ இன்னமும் காப்பி போட்டு தான் கொடுத்துட்டு இருப்ப. ஏன்னா இப்ப கூட வந்து அர்ச்சனா அப்பா சொல்லும் போது கூட அவரால் ஒத்துக்க மாட்டேன் சார் என்ன நடந்தது. நிக்சன் கூட வந்து ஒரு மாதிரி சார் அப்படின்னு
பட் நீ இன்னமும் என்ன செஞ்சனே உங்களுக்கு தெரியாது, எது பண்ணனே உங்களுக்கு தெரியவே தெரியாது. திரும்ப அது ஃபன் பண்ணானே என்ன பண்ணா, அவர்கிட்ட ஃபன் பண்ணேன்னு சொன்னா கூட பரவாயில்லை. திருப்பி நிக்சன் கிட்ட அவர் சொல்லும்போது, சீ அவர் வந்து அவர் வெளிப்படுத்துறதே அப்படி வெளிப்படுத்துறாரான்னு தெரியல. ஏன்னா நிக்சன் கிட்ட சொல்லும்போது கூட நம்ம ஜாலியா பேசிருப்போம்ல, அப்ப நம்ம இதை கவனிச்சிருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. இல்லைங்க, அதாங்க அந்த ரெண்டு பேருக்குமே வந்து அந்த சீரியஸ்னஸே தெரியல. அதுதான் உண்மை. சீரியஸ்னஸ் தெரியாம நீங்க சீரியஸா இருக்கிறவங்க கிட்ட வந்து நீங்க ஃபன் பண்ணக்கூடாது. உங்களுக்கு பேசிக்கே தெரியலன்னும் போது நீங்கள் போய் வந்து என்ன சொல்கிறது, அதான் ஒரு விளையாட்டே தெரியாமல் அந்த விளையாட்டை போய் கமெண்ட் அடிக்கிற மாதிரி தான் வச்சுக்கலாம். உங்களுக்கு பேசிக்கே தெரியல. ஒரு மனித எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதான் அவங்க அப்பா சொன்னார். ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது உதவி சேர்க்கணும், உபதேசம் செய்யக்கூடாதுன்னு அது பார்ப்போம். அதுக்கு முன்பாக ஒரே ஒரு சாங், ஏன்னா என் பொண்டாட்டி விருப்பப்பட்டு கேட்ட ஒரு சாங், அதை மட்டும் பாடி இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து ஓவர் பண்ணுவோம். செகண்ட் பார்ட் ஒன்றும் என்ன இருக்கு, நான் இன்னும் பத்து பத்து நிமிஷம் பேசலாம்னு பார்த்தேன். சரி, ரெண்டு பாட்டு போடுமே அப்படின்றதுக்காக தான் பேசினேன். மனிதனில் கோழித்த பால் மலர் காண இருபது வசந்தங்கள் விழி வளர்த்தே பசித்தவனமுதம் பருகிடத்தானே பதினேழு வருடங்கள் இதழ் வளர்த்தே இலை மூடும் மலராக இதயத்தை மறைக்காதே மலர் கொல்லும் காற்றாக இதயத்தை உலுக்காதே தொட தொட மலர்ந்ததென்ன பூவே சுட சுட நனைந்ததென்ன பார்வைகள் பூதிதா ஸ்பரிசங்கள் பூதிதா மழை வர பூமி மறுப்பதென்ன பார்வைகள் பூதிதா ஸ்பரிசங்கள் பூதிதா மழை வர பூமி மறுப்பதென்ன தொட தொட மலர்ந்ததென்ன பூவே தொட்டவனை மறந்ததென்ன. தேங்க்யூ. உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. அடுத்த ஸ்பாட்டில் அர்ச்சனா அவங்க அப்பா அம்மா வந்தது, விஜயவர்மா அம்மா அப்பா அம்மா வந்தது, இதெல்லாம் பற்றி பேசுவோம். ஒரு 20 வருடம் ஆனாலும் ப்ளஷ் பண்ண வைக்கிற அளவுக்கு நான் இருந்திருக்கேன். ஜாக்கி, ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப். தேங்க்யூ. வேறே உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு எபிசோட்ல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதில் நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.